இந்த சாராய சாவுகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை தடுக்க வேண்டிய அரசு ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்வதன் மூலமாக அரசியல் கட்சிக்காரர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு வருமானம், டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வருமானம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு அதுல வித்தியாசம் கிடையாது. அரசாங்கம் மது நடத்துது, மது கடைகள் நடத்து, அப்புறம் மதுவிலக்கு போலீஸ், மதுவிலக்கு அமலாக்க பிரிவுன்னு ஒரு போலீஸ் வச்சிருக்கதே தப்பு, அவங்கள டிராபிக்ல போடுங்க, கிரைம்ல போடுங்க. அவருக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் 50 ஏக்கர் நிலம் இந்த பகுதியில வாங்கி கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். பினாமி பெறல, அதை விரைவில் கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டா ஓடுறாருங்க கலெக்டர், ஏற்கனவே இந்த கலெக்டர் கூட்டணி வந்து தேர்தலோடு முடிஞ்சு போக வேண்டும், கொள்கையோடு கொள்கையை கொண்டு போய் வந்து கூட்டணியில் வைக்கக்கூடாது. வாருங்கள் ஒன்றினும் கள்ளக்குறிச்சி முன்னுதாரணமாக காட்டும் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஒன்றிணைவோம். முதல்வர் பதவியாக வேண்டும், இல்லையெல் உடனடியாக பூரண மதுவிலக்கான கையெழுத்து போட வேண்டும். இனிய தமிழ் வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது வந்து அதனுடைய பின் புலன்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு நேர்காணல். கள்ளக்குறிச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில், அதை முன்னெடுப்பதில் நீங்க ஒரு முக்கிய நபராக இருக்கீங்க. இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கொஞ்சம் மக்களோட பரிமாறிக்கொள்ள விரும்புகிறோம், கேட்டுக்கிறோம் சார். வணக்கம். இந்த நேர்காணலுக்கு முன்பாக மன வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்வது, கள்ளக்குறிச்சி பகுதியிலே கள்ளக்குறிச்சி நகரத்திலே இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுகளால் உயிரிழந்த குடும்பத்தோரின் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாராய சாவு என்பது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்படவில்லை, குறிப்பாக கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலும் அந்த குறிப்பிட்ட நபர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக சொல்லப்படுகின்றன. தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். சட்டவிரோதமான தொழில் என்று தெரிந்தும் அதை அந்த மதுவை அருந்துவது உடலுக்கு நல்லதா என்று தெரியாமலேயே பலர் அதை அருந்துவிட்டு இன்றைக்கு உயிர்ந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சி கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில், அதில் கலந்து கொண்டவர்கள் தான், அந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் வீடுகளில் எல்லாம் இன்றைக்கு துக்க நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே மன வருத்தத்தை அளிக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம், பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி, ஆனால் அரசு அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. என்னவென்று கேட்டால், இந்த சாராய வருமானத்தில் தான் அரசாங்கமே நடக்கிறது என்பது போல ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சாராயம் விற்க தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதால் அந்த அளவுக்கு பணம் போட்டு வாங்கி கொடுக்க குடிக்க முடியாதவர்களும் அந்த ஆளுங்கட்சியினரும் அரசியல் கட்சிக்காரர்களும் தாங்களே கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை விற்பனை செய்து ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் லஞ்சம் கொடுத்துவிட்டு அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாராய சாவுகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல, தமிழகத்தை சென்ற வாரம் சென்ற மாவ ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 9 பேர் இதே கள்ளச்சாராய சாவுல இருந்திருக்கா. அதற்கு முன்பு விக்க வானூர் பகுதியில், சாரி மரக்காணம் பகுதியில் கொஞ்சம் பேர் இது மாதிரி உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி பகுதியில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய அரசு ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தை வந்து நிறுத்துவதற்காக தடுப்பதற்காக தான் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி உயிரிழந்துருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து டாஸ்மாக்கை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த மாதிரி இவர்களுக்கு அரசிற்கு தெரிந்து அதிகாரிகளுக்கு தெரிந்து இந்த சாராயங்கள் காய்ச்சப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு இந்த செயல்பாடுகள் நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் வைக்குது. இப்போ டாஸ்மாக் மூலமாகவும் ஒரு வருமானத்தை பார்க்கிறார்கள், இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக யாருக்கு வருமானம் பார்க்கிறார்கள்? கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்வதன் மூலமாக அரசியல் கட்சிக்காரர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு வருமானம், டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வருமானம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் அதில் வித்தியாசம் கிடையாது. இல்லை, பிண ஊர்வலம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம், ஆனால் இந்த பிணங்களின் ஊர்வலம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் அது கிட்டத்தட்ட 40 பேரை ஒரே இடத்துல வைத்து அந்த எரியூட்டக்கூடிய சம்பவங்கள் ஒரு ஒரு பெரிய போர்க்களத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக. மரக்காணம் நிகழ்ச்சியின் பொழுதே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காது,
இனிமே அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சூளுரைத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொன்ன முதல்வர், அடுத்து அதை காட்டிலும் 2 மடங்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கும் கூட அவர் நேரில் வரல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்படுகிறது இல்லையா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நேரில் வந்தால் மட்டும் இருக்கிறவங்களை உயிர் பறித்து செத்து போனவங்களை உயிர் பறித்து வைக்க முடியாது. இனிமேலாவது இது போன்ற ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க அவர் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகின்ற அந்த காரணம் இருக்கிறதே கள்ளச்சாராயம் காய்ச்சி செத்து போடுவாங்க சாப்பிட்டு, அதனால தான் அரசாங்கம் டாஸ்மாக் இது மிக கேவலமான ஆட்சி நடத்த தெரியாத ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு காரணம். இதை என்னை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இந்த இறந்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவித்திருக்கிறது அரசு. இதற்கு பாத்தீங்கன்னா 2 தரப்பான விமர்சனங்களும் வருகிறது, ஆதரவாகவும் கருத்துக்கள் வருகிறது, எதிர்த்தும் கருத்துக்கள் வருகிறது. இப்ப பாஜகவை பொறுத்தவரையில் கட்சி சார்பாக 1 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். அது மாதிரி திமுக தனது கட்சி பணத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு நிவாரணம் தரணும்ல, அரசு பணத்துல இருந்து எது கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்குறீங்க, கள்ளக்காரையும் குடித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் வழங்குறீங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொண்டு வருகிறீர்கள் தொடர்ந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இதில் வந்து அரசியல் கலந்திருக்கிறது. வேறொன்றும் பட்டாசு விபத்தில், பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் அரசியல் கிடையாது, மது விஷயத்தில் அரசியல் கலந்திருக்கிறது. இன்னொன்னு, இந்த இறந்து போனவர்களுக்கு நிதி உதவி, விழுப்புரத்தில் செத்து போயிட்டாங்க, காய்ச்சனமும் செத்து போயிட்டான், அவனுக்கும் அதே நிதி உதவி. இது வந்து மிக கேவலமான ஒரு செயல்முறை. இப்ப இவங்க அறிவிச்சிருக்க 10 லட்சம் என்பது, நான் வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்தை எதுக்கு இதெல்லாம் செலவு பண்றீங்க, நான் என்ன சொல்லுவேன், எங்கள் சங்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மது காய்ச்சியவன், அதற்கு துணை போனவன், அவனை பாதுகாத்த அரசியல்வாதி, தடுக்க தவறிய மதுவிலக்கு காவல்துறை, இத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, முதல்ல அரெஸ்ட் பண்ணி அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அதிலிருந்து இறந்து போன குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, வாழ்நாள் முழுமைக்கும் கூட பாதுகாத்து அரசாங்கம் பாதுகாக்க, அது அவன் சொத்தை செய்யணும். உரிய எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவி மக்களின் வரிப்பணத்தை எடுத்து வாரி வழங்குவது என்பது என்ன அப்படின்னா, இந்த செயலை ஊக்குவிக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். கள்ளச்சாரம் குடிச்சு சேர்த்து போயா, உன்னால ஒண்ணுமே புரியல, அப்படி குடிச்சிட்டு சேர்த்தா கூட அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்கும்னு சொல்லி வீட்டிலே உள்ளவர்கள் அந்த மது இருந்துகின்ற ஆண்களை பார்த்து கேவலமாக பேசுவதற்கு ஒரு வழிவகையோடு, நாம குடிச்சத்துட்டாக்கா அரசாங்கம் பணம் கொடுக்கும் சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை, நம்பிக்கை அந்த தமிழக மக்களிடம் ஏற்படுத்துகின்ற ஒரு செயல். இதை வந்து முதல்வர் சொன்ன இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக ஏற்கனவே நீங்க காவல்துறைக்கு புகார்கள் வழங்கியிருப்பதா சொன்னீங்க, எப்ப அந்த மாதிரியான புகார்களை கொடுத்தீங்க, அதுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் உங்களுக்கு கொடுத்தாங்க காவல்துறை? இல்ல, நாங்க புகார் கொடுத்தாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் நாங்க கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கோம், அதெல்லாம் என்ன நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய குற்றச்சாட்டை என்னன்னு சொன்னா, அரசாங்கம் மது நடத்துது, மது கடைகள் நடத்து, அப்புறம் மதுவிலக்கு போலீஸ், மதுவிலக்கு அமலாக்க பிரிவுன்னு ஒரு போலீஸ் வச்சிருக்கதே தப்பு, அவங்கள டிராபிக்ல போடுங்க, கிரைம்ல போடுங்க. ஏன்னு சொன்னா, தனியார் மது காய்ச்சிடக்கூடாதுன்னு அதை தடுப்பதற்கு ஒரு பிரிவு அரசாங்க சம்பளத்தை கொடுத்து தனியார், அவங்களும் இப்ப தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் இந்த செயல்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு புகார் கொடுத்தாக்கா, புகார் கொடுத்தவனை பத்தி உடனே காவல்துறை காய்ச்சிறவனுக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் சொல்றாங்க, இப்ப நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன்னா உடனே என்னை பற்றி, இது வெளியான உடனே என்னை பற்றிய தகவல்கள், இவர் தான் எல்லாம் பண்றாரு, இவர் இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற குற்றவாளிகளுக்கும் செய்தியை காவல்துறை கொடுக்குது. நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை, எங்களுடைய கடமை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். திமுக அரசனுடைய செயல்பாடுகளில் இது ஒரு வினோதமான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. கருத்துரிமையை முன்மொழி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களின் கருத்துக்கு எதிரான கருத்துடையவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறார்கள், அதுல அவங்க செய்யக்கூடிய கவனத்தை வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராய குற்றவாளிகள் சமூக ரீதியின் மீது செயல்பட்டாலே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து சமூக வழிகளில் முன்வைக்கப்படுகிறது இல்ல, அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்துக்கு? நிச்சயமாக, ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுங்கட்சியாக இருந்து 17 MLA தான் ஜெயிச்சாங்க. காரணம் என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எதிராக கருத்து சொல்லுகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அதைதான் இப்ப திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏற்படுவதல்ல, நான் என்ன சொல்றேன், கட்சி ஆட்சி இது ரெண்டும் இதுக்காக, மக்களுக்காக நீங்க கட்சி நடத்துறதும் மக்களுக்காக, இல்ல உங்களுக்கு என்ன வேற ஏதாவது நடத்திருப்பான், கம்பெனி நடத்துங்க, மக்களுக்காகன்னு போது ஆட்சியை நடத்துகிறீர்கள், அந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிற போது உங்க கட்சிக்காரன் செய்யற தவறுகளை இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வந்து நிலைமைக்கு காரணம் என்ன, மாவட்ட ஆட்சி, ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், அப்ப இருந்த காவல்துறை அதிகாரி, அதன் பிறகு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, இவருடைய நிர்பந்தம் கட்சிக்காரருடைய நிர்பந்தம் தாங்காமலே ஒரு ராஜினாமா பண்ணல, டிஆர்எஸ் விருப்ப ஓய்வு எடுத்துட்டு சென்று விட்டார். ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு இங்க நிலைநாட்ட முடியாது, அதுக்கு அரசியல்வாதி இடையூறுவராக இருக்கிறார். அதே மாதிரி இப்ப இந்த சமர்சிங் மீனாவின் அவரு அதே நிலைமையில் தான், அவர் வந்து இந்த விஷயத்துல பலிகடா ஆக்கப்பட்டு விட்டார் கள்ளக்குறிச்சி. ஆமா ஆமா, நிச்சயமாக அப்படின்னு, ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய
விஷயம் தெரிந்து அதிகாரிகளுடைய துணையோடு தான் இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்னு அவர் எதிர்த்த பொழுது அவர் அமைதியாக இருக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டாருனோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அவர் இதற்கு பலிகளாக்கப்பட்டிருக்காருன்னு. உண்மை உண்மை எப்படின்னா அரசியலை பொறுத்தவரை இப்ப நம்ம சரவண்குமார் சரவண்குமார் கலெக்டர் பொறுத்தவரைக்கும் அவர் எப்படின்னா நம்ம ஆளுங்கட்சி மாவட்டம் ரெண்டு மாவட்டமும் என்ன சொல்றாங்களோ தலையாட்டுவார். அவரு எதிர்த்து எதுவும் பேச முடியாது. இப்ப கூட அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது முன்னாள் எனக்கு தகவல் கிடைச்சது. அவருக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் 50 ஏக்கர் நிலம் இந்த பகுதியில வாங்கி கொடுத்துருப்பார்கள் சொல்லுகிறார்கள். பினாமி பேர்ல அதை விரைவில் கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். என்ன அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகள் 5 ஆண்டு ஆட்சியில் இருக்கணும். எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ எவனா இருந்தாலும் 5 வருஷம் தான் அவனுக்கு. அவன் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட்ல இருந்து பர்மனன்ட் டெம்பரவரி அவுட்சோர்ஸிங் 3 இதுல எடுப்பாங்க. அவன் பர்மனன்ட் அரசியல்வாதிகள் சாவதற்கு வரை பதவியை தொடர்வதற்கான முயற்சிகள் தானே இருக்காங்க. அவன் கட்சியில பதவியில் இருக்கும் ஆட்சி என்பது மக்கள் பார்த்து செய்ய வேண்டியது. இப்ப 5 வருஷம் இல்ல அடுத்த 5 வருஷம் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப 5 ஆண்டுகள் தற்காலிக பதவியில் இருக்கிறவர்களுக்கு 60 வயது வரையிலும் நிரந்தர பதவியில் இருக்கிற ஆட்சி அரசாங்க அதிகாரிகள் அடிமையாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த மூடகம் ஏன் இந்த வேலைக்கு வர வேண்டும்? மக்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சேவை செய்ய வேண்டும். அதற்கு எழுத்து வருகின்றன, எழுத்து நிற்க வேண்டும். என்ன பண்ண போறோம்? தமிழ்நாட்டு கூட மாத்தோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல் இண்டியா லெவலில் மாத்தோம். எங்க போனாலும் வேலை, எங்க போனாலும் சம்பளம். இதை கருத்தில் கொண்டு இப்ப நம்ம கிட்ட இவர் இருந்தாரு மிஸ்டர் சகாயம் ஐஏஎஸ் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்கறாரு செய்ய மாட்டேன்றார் அரசியல் சொல்றோம். தூக்கி தூக்கி போட்டோம், எங்க போட்டாலும் வேலை கிடைச்சது சம்பளம் கிடைச்சது போயிட்டே இருக்காரு. இன்றைக்கு அவர் நல்ல பெயரோடு இருக்கிறார். அதே போல ஏன் இந்த அதிகாரிகள் இருக்குமா? அதிகாரிகள் சரியாக இருந்தால் ஆட்சியாளர்களை ஒன்றும் செய்ய முடியாது. டிரான்ஸ்பர் பண்ணலாம் அவ்வளவுதான். அப்ப 100%க்கு 100% அவசர அதிகாரிகள் ஐஏஎஸ்ல இருந்து பூமியில் வரைக்கும் சரியா இருந்தானா சட்டப்படி செயல்பட்டானா ஆட்சியாளர்கள் அரசியல் சைலண்ட் ஆகிடுவோம். தவறு மக்களுக்கு எதிரான தவறான கருத்துக்களையோ அல்லது மிரட்டல்களையோ அரசு அதிகாரிகளுக்கான மிரட்டல்களையோ விடுப்பதற்கு அவன் பயப்படுவான். அப்ப இந்த அரசியல் அரசு அதிகாரிகள் நியாயமாக முழுமையாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நடக்காததான் இந்த காரணமே. இந்த கள்ளச்சாராய மரணத்தை ஆரம்ப கட்டத்தில் மறைப்பதற்கு அரசு நிர்வாகம் முயற்சி செய்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும், இது தொடர்ந்து பெரிய அளவுல வந்து மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஒரு வரம்பு மீறி போன்றதுனால வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னு கொடுத்துடுறாங்க. இதுல இறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அதிக கிட்டத்தட்ட 90% பேர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தலைவர்களுமே கூட அமைதியாக இதை கடந்து போவதையே பார்க்கப்படுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே எடப்பாடியார் வராருனாக்கா அவர் எதிர்கட்சின்ற முறையில் அவர் தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அவர் குரல் கொடுக்கிறார். திமுகவோ அவருடைய தோழமை கட்சிகளோ அவரோடு இருக்கின்றவர்களோ ஏன் குரல் கொடுக்கும்? கூட்டணி தர்மம்ன்றாங்க. கூட்டணி வந்து தேர்தலோடு முடிய வேண்டும், கொள்கையோடு கொள்கையை கொண்டு போய் வந்து கூட்டணியில் வைக்கக்கூடாது. இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவாவேல் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்பொழுது இதில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு 19 வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. ஆனா இதுல நேரடியாக தொடர்புடைய 2 திமுக கவுன்சிலர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை அப்படின்னு அந்த பகுதியை சார்ந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் அத்தனைக்கும் கடந்த ஆண்டுகள் முழுவதும் இவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கோ மற்ற சமூக விரோத செயல்களுக்கோ உறுதுணையாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கருத்தும் எதிர்கருத்துக்களும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. திமுக தலைமையிலிருந்து கூட எந்த ஒரு விசாரணையும் முன்வைக்கப்படவில்லை. இவங்க வந்து திமுக தலைமையே இவங்களுக்கு பார்த்து பயப்படுறாங்க. உண்மை நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிற தமிழகச்சர் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகத்துறை பொதுப்பணித்துறையின்னு மிகப்பெரிய வலுவான துறைகளை கையில் வச்சிருக்கிற அமைச்சர் அவர் வந்து அவருடைய பினாமிகள் தான் சங்கராபுர சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விஸ்வந்த சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சி தெற்கு வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர்கள். இவங்க தான் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள். எங்களுக்கெல்லாம் அதை பார்த்து பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது. சரி நீங்க உங்ககிட்ட அந்த அதிகாரம் கட்சி நாட்டு மக்களை நல்லது செய்யு. பினாமி சொத்து வாங்கி போகணும் இறஞ்சிட்டாலும் கவலை இல்லை. கள்ளச்சாராயம் காய்ச்சினாக்கா பிடிக்க போலீஸ் போனோம் உடனே கூட்டம் நம்மால் அதெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி மிரட்டுறது. கலெக்டர் நடவடிக்கை போனால் அப்படிலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லி முன்னாள் பேசினார் கலெக்டர். கள்ளச்சாராய சாவுகளால் கள்ளச்சாராயத்தால் இந்த சாவுகள் நடவடிக்கை பேர்பட்ட அபாண்டமான போய் இன்னைக்கு சட்டம் பூரா கள்ளச்சாராய சட்டம்னு சொல்லி ரிசல்ட் வந்து போச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தின் ஆட்சி நிர்வாகம் விஷச்சாராயம்ன்ற பதம் மாற்றப்படுகிறது பாத்திருக்கீங்களா? அந்த வார்த்தை பதம் இல்ல. உண்மை என்னன்னாக்கா கள்ளச்சாராயம் காய்ச்சாலதான் விஷமமா இருந்துச்சு. விஷம் கலந்தோம் கள்ளச்சாராயமே காய்ச்சல் டாஸ்மாக போய் கலக்க முடியாதுல்ல. அப்ப கள்ளச்சாராயம் தான் முக்கியம். அது விஷமாக மாறிட்டே விஷச்சாராயம். இதே சாவில் என்னாக்கா கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் சொல்லுவோம். அது அரசியல்ல சில பதங்கள் அப்படி மாறி வரும். அப்ப மாவட்ட ஆட்சியிலிருந்து மற்ற எல்லோரையுமே மிரட்டுகின்ற தன் கைப்பாவையாக வைத்திருக்கின்ற ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டா ஓடுறாருங்க கலெக்டர். ஏற்கனவே இந்த கலெக்டர் எங்க நிகழ்ச்சி நாங்க ஒன்று நடத்தணும் அதுக்கு வரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அவர்கிட்டயே கேட்டு
பத்திரிகைலாம் அழைப்பதெல்லாம் அடிச்சு கையில கொண்டு கொடுத்துருந்தோம், சரின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு காலையில அந்த நிகழ்ச்சி மாநாடு நாங்கள் நடத்துறோம் கலவு, அதை ஆரம்பிக்க போகும்போது போன் பண்ணி கேட்டா, சார் அவர் திடீர்னு உளுந்தூர்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்ச்சி ஒன்று அது போயிட்டாருனாங்க. அதன் பிறகு நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அவங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவரை வற்புறுத்தி அந்த மாற்றுத்திறனாளி நிகழ்ச்சி உடனடியாக ஏற்பாடு செய்து அங்கே போயிட்டாருங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமை, எங்களை பார்த்து அரசியல் ஆளுங்கட்சிக்காரன் பயப்படுறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த என்னுடைய இன்றைக்கு நாங்கள் காலையில் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் ஒரு சின்ன கூட்டம் போட்டோம். இந்த சாவுகள் சம்பந்தமாக என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, தமிழகத்திலிருந்து இன்றைக்கு இந்த இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துக்கம் விசாரித்து விட்டு சென்றவர்கள் அனைவருமே, அனைத்து கட்சியினரும், விவசாயிகள் சங்கம் உட்பட, எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் உட்பட, யாராக இருந்தால் உண்மையிலேயே மனிதநேயம் உள்ளவர்களாக இருந்தால், மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த இனிமேல் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து, ஒரு முறை நடந்துச்சு முல்லை பெரியாது, அதுக்கு எதிர்ப்பாக கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேரணியை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவாங்க. அந்த அடிப்படையை சொல்கிறேன், நாங்கள் குறை கொடுக்கிறோம் பாருங்கள், பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கள்ளக்குறிச்சி கையெடுக்கட்டும், நம்முடைய மக்கள் இனிமேலும் சாகக்கூடாது. கள்ளக்குறிச்சிக்கார மட்டும் நம்முடைய மக்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை பேர் நம்முடைய மக்கள். ஆகவே இனிமேல் யாரும் இந்த சாராய சாவுகளிலே, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு டாஸ்மாகாக இருந்தாலும் சரி, மதுவிலே ஊரகக்கூடாது, உடமை இழக்கக்கூடாது, அறிவை இழக்கக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இன்றைய இந்த சாவிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அழைப்பு விடுக்கிறேன், வாருங்கள் ஒன்றினும் கள்ளக்குறிச்சியை முன்னுதாரணமாக காட்டும், தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாம் ஒன்றிணைவோம். இப்ப இன்னைக்கு எங்க கூட்டத்தில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, கள்ளச்சாராய சாவுகளுக்கு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ மட்டும் காரணம் அல்ல, அரசியல்வாதிகள் அவர்களை கட்டுப்படுத்த தவறிய அரசு, அந்த அரசியல் கட்சி தலைவர்கள். இரண்டாவதாக, இந்த பூரண மதுவிலக்கு என்று தமிழ்நாட்டின் நீண்ட நாள் கோரிக்கை. எங்க அக்கா கனிமொழி, எங்க அக்கா இல்ல அந்த பொண்ணு தங்கிச்சு தான் இருந்தாலும் இன்னைக்கு நாடாளுமன்ற திமுக தலைவர்ன்றதுனால அந்த பொண்ணை சொல்றேன், அவங்க ஏற்கனவே அதிமுக பேட்டி கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவிகள், இன்னைக்கு புதிய விதவிகளும் வந்துட்டாங்க, நேற்று நடந்த இளம் விதவிகளும் வந்துட்டாங்க, பல குழந்தைகள் இதுல அனாதை ஆக்கப்படுகிறார்கள். அதுதான் சொல்றார்கள், தாயை, அதாவது தாயை இழந்த தந்தையை இழந்த, ஏற்கனவே தாயை இழந்த அந்த குடும்பத்தின் நிகழ்ச்சியின் நிலைப்பாடை நாம் நம்முடைய நிலைப்பாடாக எடுத்து உணரும் போது, இது ஒரு வாழ்க்கையா, இது ஒரு இதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவையா, இதுக்கு ஆட்சி தேவையா என்று நினைக்க வேண்டிய அவலைகளுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். எனவே இனிமேலும் இளம்பெறவர்களும் வரக்கூடாது, முதிய பிறவர்களும் வரக்கூடாது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில், அது இந்த தேர்தல் அறிக்கையா போன தேர்தல் அறிக்கையான, இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லன்ட்டாரு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் செய்த தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கும் நாங்கள் கையில் வைத்துக்கிறோம், திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் பூரண மதுவிலக்கை முதல் கையெழுத்தாக போடுவோம் என்று சொன்னார் ஸ்டாலின். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, பூரண மதுவிலக்கு கொண்டு வர தவறிய இந்த மக்கள், ஏழை மக்களின் உயிரிழப்பை தடுக்க தவறிய முக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் முறையில் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக 25ஆம் வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, இது அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், முதல்வர் பதவி விலக வேண்டும், இல்லையெல் உடனடியாக பூரண மதுவிற்கான கையெழுத்து போட வேண்டும், இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இனிமேல் சாராயச்சாவுகள் என்று இந்த நிலையே இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். நிச்சயம் நடக்கும்.